டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஜிகே பகுதியில் 75க்கு 75 ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த ப்ரூஃப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பில் ஹெவி சிலபஸ், 6th to 12th வரைக்கும் படிக்கணும், ப்ளஸ் லட்சுமிகாந்த் புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோ பெரிய சிலபஸ்ஸே வேண்டாம் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதில் வந்து மூணே மூணு டாபிக் மட்டும் படிச்சா போதும், கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 90% மார்க் இதுல இருந்து தான் கேக்குறாங்கன்னு சொல்ல போறேன். அடிஷனலா இன்னும் ஒன்னு சொல்ல போறேன். சோ 10th புக் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி க்வெஸ்சன், மொத்தம் வந்து 10 க்வெஸ்சன் கேக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா 5 க்வெஸ்சன் இந்த யூனிட்ல இருந்து தான் கேக்குறாங்க அப்படின்றதுக்கு 2013 to 2019 வரைக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமோடைய க்வெஸ்சன் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிக்கஸ்ட் சீக்ரெட்டை நீங்களும் அந்த PDF டவுன்லோட் பண்ணணும், தெரிஞ்சுக்க அதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் நீங்களும் ஜிகேவில் 75க்கு 75 வாங்குவது உறுதி. வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸில் நம்ம ஆல்ரெடி வந்து INC இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தபடியாக வந்து இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம எடுத்துருக்கோங்க, சரிங்களா? இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் புது சிலபஸாக இருக்கட்டும் இல்லை பழைய சிலபஸாக இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரூஃப் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10th புக்கு புது புக்கு 2020 எடிஷன்ங்க. இந்த 2020 எடிஷனில் கிட்டத்தட்ட 2013 இருந்து 2019 வரைக்கும் அந்த புக்லேருந்தே கேட்டிருக்காங்க. என்னடா இது குழப்பறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்வெஸ்சன் எடுக்கிறேன். இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்வெஸ்சன்லாம் படிக்கலைங்க, காமிக்கிறேன். இது பாருங்கள், 2013 குரு ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் நியூ புக்கில் 192 பேஜ் நம்பர்லையும் ப்ளஸ் 210 பேஜ் நம்பர்லையும் இருக்குது. ஸோ கூடவே இங்கே பாருங்களா, இது 2014 குரு ஃபோரில் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன் வந்து 10th புக்கில் 188 பேஜ் நம்பரில் இருக்குது, புது புக்கு. நான் கொஞ்சம் எப்படியே பாருங்களா வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களை வந்து இதுக்காக இல்லை, ஏமாத்தத்துக்காக இல்லை, புது புக்கேன்னு பாருங்கள் இந்த PDF-ல ஜாயின் பண்ணிட்டேன் கட் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியே காமிச்சிட்டேன். நீங்கள் அங்கே க்வெஸ்சன் படிக்கிறீங்களா, அந்த பேஜ் நம்பர் எங்கே எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் புது புக்கில் இருக்கும். 2013 நடந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சரும் 2020 வந்த எடிஷனில் இருக்கும். அதை ஹைலைட் பண்ணி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிலாம் படிக்க வேணாம் ஜாமியே. அந்த க்வெஸ்சனை படித்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, ஒவ்வொரு பேஜ்லயும் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். ஓ, இந்த க்வெஸ்சன் தோ இருக்குதுப்பா, புது புக்ல டைரக்டாவே இருக்குது அப்படின்றது தான் இதுல வந்து ஷாக்கிங்கான இன்பமான ஒரு நியூஸ்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் 40 பேஜ் தான், மூணே மூணு யூனிட் தாங்க. இதுல எத்தனை க்வெஸ்சன் கேட்கறாங்கன்றத மட்டும் நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்களேன், உங்களுக்கே புரியும். மொத்தமாக இப்போ பாருங்களேன், 2013 நாங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், டோட்டலாக எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நல்லா தெளிவாக கவனிங்க புரியும் அப்போ தான், சரிங்களா? டோட்டலாக இருங்க கொஞ்சம் நவுத்திக்கிறேன். ஓகே இருக்கட்டும், 2013 6 க்வெஸ்சன், ஆனால் 10th புக்கில் அந்த 3 யூனிட்டில் 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 2014 மொத்தமாக 15 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதில் 7 க்வெஸ்சன் இந்த 10th புக்கிலேருந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2016 10 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இதில் 5 க்வெஸ்சன் புது புக்கு 10th புக்கில் 3 யூனிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2016 மொத்தமாக 6 க்வெஸ்சன் தான் இந்திய அரசியலமைப்பில் கேட்டிருக்காங்க. இங்கே கீழே இருக்குது 10th புக்கில் 3 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இங்கே மறைச்சிட்ருக்கோம், நீங்கள் PDF-ல பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 11 க்வெஸ்சன் மொத்தமாக கேட்டிருந்தாங்க, அதில் 10th புக்கில் 7 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பார்த்துங்க,
அப்படியே நீங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணே மூணு யூனிட், என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மூணு யூனிட்ல இருந்தே பாதி கொஸ்டின் உங்களுக்கு வருது. நீங்களே கன்க்ளூடாக பார்க்கலாம். ஏன்னா டோட்டல் ஆறு கொஸ்டின், மூணு கொஸ்டின் கேட்குறாங்க, பதினஞ்சில் ஏழு கொஸ்டின் கேட்குறாங்க, பத்தில் அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆறில் மூணு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பாதி கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த டென்த்து புக்கில் படித்தாவே கவர் ஆகிடுது அப்படின்றது இதில் ஃபஸ்ட்டு சீக்ரெட் நான் உடைச்சிட்டேன். ஓகேங்களா? சரி, அடுத்த சீக்ரெட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தாங்க சிலபஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான இந்திய அரசியலமைப்புக்கான சிலபஸ். எவ்வி சிலபஸ் ஓப்பனாக சொன்னோன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் படிக்கணும், ப்ளஸ் லக்ஷ்மிகாந்த் ப்ளஸ் அதர் சோர்ஸ்லாம் படித்தா தான் இதில் ஃபுல் மார்க் வாங்க முடியும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபுல் சிலபஸை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டுங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல் சிலபஸ் நான் என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், இது எனக்கு வேணாம் போங்க அப்படின்னு விட்டுட்டு நானாக ஒரு பேரை கிரியேட் பண்ணுறேன். ஆ, புதுசாக சிலபஸ் கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, இந்த சிலபஸில் இருக்கிறதுல நான் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை செலக்ட் பண்ணுறேன். என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிகள் சட்ட திருத்தம் அப்படின்ற ஒரு டாபிக், சரிங்களா? அடுத்தது வந்து குடியரசுத் தலைவர், ஆளுநர், குடியரசுத் தலைவர் மேலே ஆளுநர் வந்து இங்கே ஸ்டேட் லெவல், ஓகேங்களா? அதில் ஒரு இந்த டாபிக் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல் நீதித்துறை அப்படின்ற டாபிக். இந்த மூணு டாபிக் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இந்த மூணு டாப்பிக்கில் எம்புட்டு கொஸ்டின் கேட்குறாங்கன்றது பார்க்கலாம். எப்பா நான் வந்து டென்த்து புக்கோட சீக்ரெட் முடிச்சிட்டேன், இப்போ இந்த அடுத்தது ஒரு மூணு டாபிக் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? குழப்பிக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் புரியும். இதில் விதிகள் சட்ட திருத்தத்தில் 2013 ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க, 2014 மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2016 ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2018 நாலு கொஸ்டின், அப்படிங்கப்பா 2019 மூணு கொஸ்டின்ஸ். ஜஸ்ட்டு விதிகள் சட்ட திருத்தத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்களே கன்க்ளூடாக பார்ப்பீங்க, ரெண்டுலேருந்து நாலு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ரெண்டுலேருந்து மேக்ஸிமம் நாலு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ஜஸ்ட்டு விதிகள் சட்ட திருத்தங்கள். ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர், இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 ரெண்டு கொஸ்டின், 2014 மூணு கொஸ்டின், 2016 மூணு கொஸ்டின், 2019 ரெண்டு வினாக்கள், 18 கேட்கல. ஓகே, ஒரு எக்ஸாம்ல விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இதில் வந்து பார்த்தா நீங்களே கன்க்ளூடாக பாருங்க, ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த கண்டிப்பாக குடியரசுத் தலைவரில் இருக்குங்க, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? குடியரசுத் தலைவர் கன்ஃபார்மாக இருக்கும். அப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அங்கே ஏன் சார் கேட்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே அதர்ஸில் வச்சிருப்பேன், குடியரசுத் தலைவர் வேற ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துங்க, சரிங்களா? ஓகே, அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ரைட்டா? ரைட், அடுத்ததாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நீதித்துறை. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 2013 கேட்டிருக்காங்க, 14 ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 16 ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 18 கேட்கல, பட் 19 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட்டு நான் மூணே மூணு டாபிக் தான் சொன்னேன், நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இந்த டாப்பிக்கில் இருக்கிறத நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருதுன்னு மட்டும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன், கண்குருடாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பாருங்களேன், இந்த மூணு டாபிக்ல 2013 அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க கூட்டி பாத்துங்க, 2014 ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2016 ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2018 நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2019 ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த மூணு டாபிக் மட்டுமே நான் சொல்றேன், டோட்டலாக ஆறு கொஸ்டின் தான் இந்த அதாவது இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க, டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்புலேருந்து கேட்டிருக்காங்க மொத்தம் ஆறு கொஸ்டின், இதில் அஞ்சு கொஸ்டின் ஜஸ்ட் இந்த மூணு டாப்பிக்கில். இப்போ புரியுதுங்களா? செம்ம ஈஸி, பிக்கஸ்ட் சீக்ரெட்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், 15 கொஸ்டினுக்கு ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதில் 10 கொஸ்டின் தான் டோட்டல், ஆனால் இந்த மூணு டாப்பிக்கில் ஏழு கொஸ்டின், கிட்டத்தட்ட முக்காவாசி கொஸ்டின் இதில் தான் கேட்குறாங்க. இதுவே
ப்ரூஃப் ஆகுது. நீங்களே பாருங்க, மொத்தம் 6 க்வெஸ்சன்ல 4 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, மொத்தம் 11 க்வெஸ்சன்ல 6 க்வெஸ்சன். கிட்டத்தட்ட நமக்கு என்ன பண்ணிடலாம், முக்காவாசி க்வெஸ்சன்ஸ் இந்த மூணு டாபிக்ல தான் கேட்குறாங்கன்றது நமக்கு தெளிவாக இதில் ப்ரூஃப் காமிக்கிறேங்க, சரிங்களா. ஸோ இதோட நான் விடலை, ஒரு ஜஸ்ட் ஒரு பேஜ் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 55 பேஜுங்க மொத்தமாக நோட்ஸோடு கொடுக்குறேன், எல்லாமே ப்ரூஃபோடு தான். நீங்களே பாருங்கள், இதில் உங்களுக்கு இந்த நம்பிக்கை வராதுன்றதுக்காக தான் விதிகள் சட்ட திருத்தம் இதை மட்டும், இது 2013 2019 வரைக்கும் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், அப்படியே பாருங்கள். இன்க்ளூடாக நீங்களே கொஞ்சம் பாருங்களா, எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இந்த க்வெஸ்சன் 7th question பாத்தீனா, இது 2016 குரு 4ல கேட்டிருக்காங்க, நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இது புது புக், 10th bookல 210th பேஜ் நம்மள இருக்கு. வாவ், சூப்பர்ல. சோ இங்க பாருங்க, இது 2018 குரு 4ல கேட்டிருக்காங்க, இது 10th bookல 213 218th பேஜ் நம்மள இருக்கு. நீங்க புக்லாம் போய் உங்ககிட்ட இருக்குது இல்ல தேட வேண்டிய அவசியமே இல்ல, கீழவே இருக்குது, இதோட தொடர்ச்சியாக நான் புக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக இண்டிவிஜுவலாக அழகாக பிரித்து இப்போ பாருங்கள், குடியரசுத் தலைவர், ஆளுநர், இதை நான் தனியாக கொடுத்து இதுக்கான ப்ரூஃபும். ஸோ அது என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இதில் இன்க்ளூடாக கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்துருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, 2016 வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, கூடுதல் பொறுப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் எந்த மாநிலத்து ஆள் அப்படின்னு, யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, சாரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதுதான் இங்கே க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர், பட் ஆளுநரை பேஸ் பண்ணி கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் சேர்த்து கொடுத்துருக்கேன், ஸோ நீங்களே பார்த்துங்க. ஸோ ஃபுல்லாக ப்ரூப் ஆகிடுதுங்களா, இந்த ப்ரூப் அதற்கு இது டாபிக்ஸ் எல்லாமே ரெட்டில் இருக்கிறதெல்லாம் புது புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு ப்ரூப் இருக்கும், சரிங்களா. ஓகே, இந்த ப்ரூப் முடிஞ்சோடனே அப்படியே 10th புக்கோட குடிமையல் டாபிக் எடுத்து கொடுத்துட்ருப்பேன். இதில் வந்து நீங்கள் நான் பேஜ் நம்பர் இப்போ 188 சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஒரு ஏதோ ஒரு க்வெஸ்சனுக்கு அந்த 188 நீங்கள் பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா அந்த டாப்பிக்கான ஆன்சர் இங்கே இருக்கும், டைரெக்டாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் 40 பேஜ் படிச்சாவே போதுங்க, உறுதியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட சிலபஸ் இதில் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்கு நான் ப்ரூஃபோட 2 பிக்கெஸ்ட் சீக்ரெட்டை உடைச்சிருக்கேன். ஸோ இந்த PDF எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் 10,000 மேற்பட்ட க்வெஸ்சன்ஸ் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான, அதாவது இந்த வாரத்துக்கான டெஸ்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கீழே வந்து இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதில் வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனோம்னே இதோட சிலபஸ் இருக்கும், நான் ஃபஸ்ட்டு காமிச்சல்லையா, அந்த சிலபஸ் இருக்கும், அப்படியே கீழே நவுந்துவாங்க. 2 விளம்பரம் இருக்கும், 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு டைமர் அங்கே இருக்குங்க, ஒரு 15 செகண்ட்லாம் நவுந்துடாதீங்க, அங்கே நில்லுங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அங்கே இருந்தீங்கன்னா டைமர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், 15, 14, 13 குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேயே இன்னொரு பட்டன் கிரியேட் ஆகும், டவுன்லோட் நவ் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ செம்மையான ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள், எப்படி இருக்குது, வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். முக்கியமாக காசாக பண்ணுமா, கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க, சரிங்களா. நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பே இல்லை. எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.